காவல் நிலையத்தில் உயிரிழந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் உடல் கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுதீஷ், சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி முழு வீடியோ பதிவுடன் இந்த பிரேத பரிசோதனை நடத்தப்படுகிறதா? விவரம் என்ன? அதாவது ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்த, காவல் விசாரணையில் உயிரிழந்த பாலகிருஷ்ணன் உடல் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் நீதிபதி முனிக்குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக நீதிபதி அந்த பிரேத பரிசோதனையை பார்வையிட்டு வருகிறார். அதுபோல கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் நிர்மலா மற்றும் மருத்துவர்கள் குழுவும் அந்த பிரேத பரிசோதனையை தற்போது அவர்கள் மேற்பார்வையில் இந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கடந்த மாதம் 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே இருக்கக்கூடிய அகரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு வந்திருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி அவர் ஈரோடு மாவட்டம் பல்லவாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடையில் மது அருந்தி கொண்டு இருக்கும்போதுதான் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி அவர் ஒரு தனியார் மருத்துவமனையிலும், அதற்கு அடுத்த நாட்கள் அரசு ஈரோடு மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது சகோதரர் மாரியப்பன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதற்கு பிறகாக தற்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழக்கறிஞர் மகாராஜன் நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம். இப்போது எது மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அவர் உடல்ல எது மாதிரியான காயங்களை நீங்க நீதிமன்றத்தில் வந்து வழக்கில் வச்சிருந்தீங்க சார்? 2ஆம் தேதி வந்து அவர் வீட்டுக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க சார். இந்த மாதிரி வந்து அவர் உடம்புல வந்து, அதாவது வந்து அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருனோ, அதே போல வந்து குடிச்சு வந்து இறந்து போயிட்டாருனோ, ரெண்டு விதமான தகவலை சொல்லியிருந்தாங்க. நாங்கெல்லாம் ஈரோடுல வந்து ஐஆர்டி ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அங்க போய் பார்த்தோம். மார்ச்சூரில் ஒரு பாடியை பார்த்தா ஒரு பாடியில் வந்து ஏகப்பட்ட காயங்கள், முக்கியமாக வந்து முதுகில் வந்து செர்விக்கலுக்கு கீழே இருக்கக்கூடிய தொராக்ஸ்ன்ற பகுதியில் வந்து 17 சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு லத்தியவோ அல்லது வந்து இரும்பு பைப்பை வச்சு அடித்த காயம் கிராஸாக இருந்தது, இன்ட்டு மார்க் மாதிரி இருந்தது. அதுக்கு பின்னாடி உடம்புல பல இடங்கள்லையும் காயம் இருந்தது. நாங்கள் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஏஆர் காப்பியில் வந்து நோ இன்ஜுரின்னு எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு டவுட் ஆகிப்போச்சு. நாங்கள் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஈரோடு தனிப்படை போலீஸார் எஸ்பி ஸ்பெஷல் டீமு, பெருந்துறை கிரைம் டீமு, எஸ்ஐ ராதாகிருஷ்ணன், எஸ்ஐ பன்னீர்செல்வம், அது போக வந்து எஸ்ஐ செந்தில்குமார், இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் வந்து லாஜில் மணிஷ் லாஜில் பூட்டி வச்சு அடித்ததாகவும் மிளகாப்பொடி தூக்கியதாகவும் தகவல் சொன்னாங்க. உடனே நாங்கள் ஹைகோர்ட்டில் எடுத்து அதை கேஸ் போட்டிருந்தோம். நேற்று அந்த கேஸ் வந்து நீதியரசர் ஆனந்தர் வெங்கடேசன் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. ஆனந்த் வெங்கடேசன் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள டாக்டர் வந்து நோ இன்ஜுரின்னு போட்டதுனால அவங்கள நம்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. இது பக்கத்து மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் முழுவதும் வந்து வீடியோ கிராப் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் உடனே இருக்கணும். மருத்துவக் கல்லூரியுடைய தலைவர் டீன் வந்து உடனே இருக்கணும். ஒரு டாக்டர் கொண்ட குழு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அங்கேயே இன்குவஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. சிசிடிவியை ஃபுல்லாக வந்து சேகரித்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இது வந்த பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தோம், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து இன்குவஸ்ட் நடந்தது, பிரேத விசாரணை. அதில் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு 8 இடங்களில் வந்து காயம் காணப்பட்டது. முதுகில் காணப்பட்ட காயம்தான் பெரிய காயம். மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்போ எங்களெல்லாம் ஒருத்தர விட்னஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு, மருத்துவக் கல்லூரி தலைவர் தலைமையில் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தற்போது வரைக்கும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு முன்பாகவே நீதிபதி முனிக்குமார் தலைமையில் பிரேத விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் தற்போது இந்த பிரேத பரிசோதனை என்பது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் நிர்மலா, டீன் நிர்மலா தலைமையில் தற்போது இந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.